இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவோ நேசிக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை நிமித்தம் தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்தார். நாம் அவருடைய அன்பை ருசிக்க வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ஒரு சமயம் அவர் போதிக்கையில் இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றியும் அவர் நமக்கு அளிக்கும் அந்த மிகப்பெரிய கிருபை பற்றியும் சொன்னார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஏனெனில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும், அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் பிதாவின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்திற்கு உட்பட்டிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தார் இல்லாதபடியால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தம் இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்ற அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றலவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிதராக பாவிக்கிறார். நமக்காக தன் உயிரையே பலியாக கொடுத்து நமக்கு சிநேகிதராகவும் இருக்கிறார். நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பில் நாம் நிலைத்திராவிட்டால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்குரிய ஆசையை நாம் வெறுக்க வேண்டும். அப்போது தான் அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை நாம் உலகத்துக்குரியவர்களாக வாழ்ந்தால் நரகத்தில் தள்ளப்படுவோம். எனவே நாம் தேவனுடைய அன்பில் எப்பொழுதும் நிலைத்திருந்து அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்று பலரை தேவனுடைய அன்பிற்கு கொண்டு வர பிரயாசப்படுவோம். வசனம் யோவான் 15 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு
கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமீன். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.